மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் வாய்ப்பு, அதாவது பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கான ஒரு சிறப்பான தொழில். ஸோ என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கடையுமே வந்து 10 மணி 12 மணிக்கு மேலே வந்து செயல்படுறதே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாக்டவுன் தமிழ்நாட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதற்கான கரெக்டான தொழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு தொழில்நுட்பம். ஸோ மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹோட்டல் வந்து நிறையா ஹோட்டல் வந்து செயல்படுறது கிடையாது. அதுவும் டைமிங், நமக்கு எந்த டைமில் தேவையோ அந்த டைமில் போய் நமக்கு சாப்பிட முடியாது. ஸோ வெளியில் போகணும் அப்படின்னாலே ஒரு அச்சம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாவு பாக்கெட்டுகள் உங்கள் வீட்டிலேயே வந்து இருக்கக்கூடிய கிரைண்டர் இல்லை மாவு அரைக்கிற மிஷினில் வந்து மாவுகளை வந்து அரைச்சி, அரிசிகளை அரைச்சி மாவாக்கி இந்த மாதிரி பேக் பண்ணி உங்களோட ஏரியாஸில் உள்ள கடைகளில், அதாவது மெடிக்கல் கடை கண்டிப்பாக வந்து திறந்துருக்கும், அதே மாதிரி சாப்பாட்டு கடைகள் வந்து கண்டிப்பாக திறந்துருக்கும். ஸோ இவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசி இந்த மாதிரி வந்து மாவு பாக்கெட்டுகளை வந்து தயார் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இது பெரிய லெவலில் பண்ணக்கூடிய மிஷின். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டரை வச்சு பண்ணுங்கள். ஒரு கிரைண்டர் அல்லது 2 கிரைண்டர் வாங்கி போட்டு இதை வச்சு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கி பண்ணலாம். ஸோ இதோட விலைகள் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 30,000 கிடைக்குது. ஸோ 30,000 to 50,000 வரைக்கும் ஹை குவாலிட்டி வர கெப்பாசிட்டியை போகிறது கிடைக்குது. ஸோ முதல்ல வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கிரைண்டரை வச்சே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து மாவு அரிசிகள் கிடைக்கக்கூடிய அரிசிகளை வந்து ஊற வச்சு அரைச்சி அதை வந்து மாவு இந்த பார்த்திங்க அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே வந்து அரிசியை போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு பைப்லேருந்து தண்ணி விழுது, அதுக்கப்புறம் அதை அரைச்சி மாவாக வந்து கிடச்சிருது. ஸோ இது வந்து பெரிய லெவல் பிஸ்னஸ். ஸோ பெரிய லெவல்ங்கிறது நான் சொல்கிறேன், பெரிய லெவலில் இப்போதைக்கு பெரிய லெவல். ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த லாக்டவுன் முடியும் போது நீங்கள் இந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லாபங்கள் இதுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் என்னங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கி போட்டு நீங்கள் வந்து தாராளமாக இதை எடுத்து பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து அரிசி கொட்டுறாங்க. கொட்டினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வைப்ரேஷனில் வந்து அது கீழே வந்துடுது. கீழே வந்ததுக்கப்புறம் மாவாக அரைச்சி கீழே வந்து அந்த வாளியில் வந்து விழுந்துருது. ஸோ இதுதான் இந்த மாவு அரைக்கிற இயந்திரம். ஸோ இது வந்து 30,000 to 30,000 ஹை லெவல். ஸோ அதுக்கும் கம்மியான விலையிலே கிடைக்குது. முடிஞ்சான கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த வாங்கக்கூடிய இந்தியா மார்க்கெட்டில் உள்ள லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்கள் வீட்டில் உள்ள கிரைண்டரை வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி அதுக்குன்னு சொல்லிட்டு பாக்கெட்ஸ் வந்து நிறையா விற்கிது கடைகளில் வந்து, மாவு பாக்கெட்னு சொல்லிட்டு நிறையா பாக்கெட்கள் வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்கெட்டை வாங்கி அதை வந்து ஒட்டக்கூடிய மிஷினரி. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஸோ இந்த மிக்சர் இந்த மாதிரி இதை வந்து பேக் பண்ணுற மிஷினரி சொல்லிட்டு அந்த மிஷினரி பிளாஸ்டிக்கை வந்து மெல்ட் பண்ணி ஒட்ட வைக்கக்கூடிய மிஷினரிஸ் வந்து வெப்சைட்டில் வந்து கிடைக்கிது. ஸோ இந்தியா மார்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து கிடைக்கிது. அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து அந்த மிஷினரிஸை வாங்கி 1,000 ரூபாக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த மாதிரி மிஷினரிஸை வாங்கிட்டு அந்த பாக்கெட்டையும் வாங்கிட்டு இந்த மாதிரி மாவு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சுகளும் போட்டுக்கலாம். ஸோ முடிச்சுகளும் போட்டுக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒட்டியும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் பண்ணி உங்கள் ஏரியாவில் இருக்க மெடிக்கல் வந்து கண்டிப்பாக திறந்துருக்கும். ஸோ அந்த மெடிக்கல் வாசலில், ஹோட்டலில் இந்த மாதிரி நீங்கள் பேசி வாசலில் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கி போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் லாபம் இரட்டிப்பாக இல்லை 3 மடங்கில் கிடைக்கும். ஸோ 3 மடங்கு நீங்கள் ஒரு 1,000 ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டெய்லி அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3,000 ரூபா இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அசால்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லாக்டவுன் டைத்தில் யாருமே வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது, பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கான தொழில். ஸோ வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மெடிக்கல் இந்த மாதிரி தான் இடங்களில் வந்து நீங்கள் வெளியில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி காலையில் கடைகள், மளிகை கடைகள் இந்த மாதிரி கடைகளில் வந்து கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். பால் கடை இந்த மாதிரி கடைகளில் வந்து கொடுத்து இதை சேல்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பால் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, பால் கடையில் காலையில் சரியான கூட்டமாக இருக்கும். அந்த டைமிங்கில் வந்து வெளியில் ஒரு சின்னதாக ஒரு நோட்டீஸ் மாதிரி அடிச்சு ஊட்டி இதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்பில் வந்து நீங்கள் இந்த மாவு வந்து சேல்ஸ் பண்ணலாம். இரவு நேரங்கள்லேயும் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ வெளியில் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு போர்டு மாதிரி போட்டு அந்த போர்டிலேருந்து நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது. ஸோ 2 நாட்களுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சு கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கியும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான பிஸ்னஸ் ஐடியா, ஸோ இந்த மாதிரி யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் குமரன்ஸ் ஐடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே ரெகுலராக வரும். மறக்காமல் இந்த வீடியோஸை லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.